மார்கழி மாத ராசி பலன். விருச்சகம் ராசி அன்பர்களே, ராசிநாதன் செவ்வாய் மாத பிற்பகுதியில் சாதகமற்ற இடத்திற்கு சென்றாலும் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். மற்ற கிரகங்களும் ஓரளவுக்கு நன்மை தரும் நிலையிலேயே சஞ்சாரம் செய்கின்றனர். கேதுவும் நற்பலன்களை அள்ளி வழங்கும் இடத்தில் இருக்கிறார். மாத தொடக்கத்தில் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். புண்ணியத்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் ஏற்படும். பெண்களால் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை அளவோடு பேசவும். கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. புதன் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகளும் கிடைக்கும். நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள். சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயம் வரும். கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தடைப்பட்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். வருமானமும் அதிகரிக்கும். பாராட்டுகள் குவியும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சிலருக்கு திடீர் யோகம் உண்டாகும். மாணவ மாணவியர் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க வேண்டி வரும். பொழுதுபோக்குகளை குறைத்து கொள்வது நல்லது. ஆசிரியர்கள் பாடங்கள் நடத்தும்போது கூர்ந்து கவனிப்பது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களில் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்வதும் வழிபடுவதும், சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு அர்ச்சனை செய்து அனுமன் சலீசா படிப்பதும் நன்மை தரும்.